என்ன முழிக்கிற? தூங்கினவனை எழுப்புனா முழிக்காம வேற என்ன பண்றது? ஏண்டா படுத்தன்னா? அக்கேனி இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுறேன். காசுடப்பா. காசு காசு காசு. சுயநலத்திலே புது நலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல சக்சஸ். இருக்கிறதக்கா உனது நியாயம்? கொள்கை விரோதத்திற்காக குடும்பத்தை கெடுப்பதுதான் நியாயம் இல்லையா? ஆமாம், அதற்கு என்ன செய்ய போகிறாய்? ஆதரவற்ற குடும்பங்கள், அநீதியின் மொத்த வியாபாரியே, அவைகளை எல்லாம் திரும்பிப்பார். வஞ்சகனை எனக்கு ஒன்றும் புரியவில்லை. போய்விடுங்கள் தயவு செய்து. அக்கா, என்னை காட்டிக் கொடுப்பதுதான் உனக்கு சுகம் என்றார். சரித்திரமே கிடையாது இளவரசி. கேலி தேவையில்லை, எடும் வாளை. என் வாள் களத்திலேதான் விளையாடும், கனிகளை காயப்படுத்தாது. சற்று முன்பு இந்த பொது மண்டபத்திலே தங்களை பற்றி ஒலித்த கொடிய வார்த்தையை தாங்கள் கேட்டிருந்தால் இப்படி சொல்ல மாட்டீர்கள். இப்படி பேசியதெல்லாம் வாய் வீச்சாக இல்லாமல் இருந்தால் வாளை வீசும், நல்ல தீர்ப்பு கிடைக்கட்டும் நமக்கு. உன்னுடைய அழிவுக்கு நீயே ஆட்சி எடுக்கிறாய், நீயே அழிந்து போகாதே. அம்மா, நீயரை நிலைபெற்று விட்ட குள்ளநரி இந்த ஆட்சி பீடம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டுவிட்ட அக்கிரமத்தை கண்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா? ஆள் வேண்டாம், வாய்மொழி என்று. புறமொன்று பேசுவார்தம் உறவு கலவாமை வேண்டும். தேப்பா, அவன் உனக்கு எவ்வளவு வட்டி கொடுக்கணும்? 20 ரூபாய். 20 ரூபாயா? பொண்ணா, அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்துறா போதும். ரங்கா, என்ன பூச்சாண்டி காட்டுறியா? பூச்சாண்டி மாறிதான் உம்முடைய பாதக சீரலை மறைக்க முடிந்தது. என்னுடைய மாதாவான் மாமர மக்களை ஏமாற்றுவதற்காக போடப்பட்ட பகல் வேஷமும் என்னை சுடு பார்க்கலாம். உன் துப்பாக்கியில் உள்ள குண்டுகள் அத்தனையும் தீரும் வரை சுடு. பாத்தியா, ஐயன் ஊரை விட்டு போனதுக்கு அம்மா இப்படி அடிக்கடி புலம்புறதுக்கு காரணம் யாரு புரியுதா? என்ன பார்க்கி மேல உள்ள கோபத்துல அம்மா கிட்ட ஒரு பேச்சு அப்பா பேசி போட்டனு. இன்னைக்கு என்ன அடிச்சு போட்டாங்க? ஆசையின் ஜோதியே என்ற இது அந்த மரத்து நிழல் குடியிருப்பா சின்ன ரங்கம். போதி மரத்து புத்தனே, ஆண் பெண் தவிர சாதி வேறில்லை என்று மேதனைக்கு சாத்திய புத்துலக சித்தனே. ஒரே வீச்சில் வெட்டி வீட்டியேன் வீரவாளே, இனி ஒழிந்து போ என் முறையை விட்டு. நான் குற்றவாளி அல்ல கோட்டார் அவர்களே, நான் குற்றவாளி அல்ல. சீறி வந்த காட்டானை பலவற்றை கூறு போட்டு என் அங்கத்திலே இடம்பெற்ற கொடுமை மிகு கட்டாரியே, இனி கலந்து விடு என் அறையை விட்டு. என்ன
அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? உயர்வை உயர்த்துவர், இதுவே எனது நிரந்தர ஆசி. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் என்னைக்கு இப்படி அன்போட எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். என்ன மாப்பிள்ளை அழகை அள்ளி பருகிய கன்னி பெண்ணு, கன்னி பெண்ணே. ரெடி 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 சொல்லுங்க. நீ உடனே வெளியே போய் எங்கடா போற? அதுக்காக என் வீட்டையும் புடுங்கிட்டு என் பிள்ளைகளையும் வேட்டி முக்கியாட ஆறாதையான்னு கேட்டாக்க நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீதான் ஏதாவது ஒரு யோசனை சொல்ல, நீதான் என்னோட புத்திசாலியாச்சு. நடு ராத்திரி இல்ல என்ன? ஆம்பளத்தான் சம்சாரத்தை வச்சு காப்பாற்ற முடியாது? முடியாது 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 மாமா, முடியாது மாமா மாமா. இந்த நாட்டின் கடைசி தேசபக்தன் உயிர் பிரிய வரை, அவன் உடல் வெந்து கருகி சாம்பலாகும் வரை இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டே. இதுவும் வியாபார கப்பல் அல்ல, நமது நாட்டின் மானத்தை காக்கும் சிங்கார திருக்கோயில். 20 லட்சத்திற்கு செக் கொண்டு வந்திருக்கிறேன், இன்னும் 3 மாத தவறையில் பாக்கியும் திருப்பிக் கொடுக்க. பிரான்ஸ் நாட்டிலிருந்து நமக்கு இன்னொரு கப்பலும் வரலுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனி வெள்ளையர் நம்மிடம் வீட்டுக்க முடியாது. எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்றோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். Then heaven have mercy on me. Amen with all my heart. கமலா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், டான்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கலை பாவம், அது அனாவசியமா நம்ம தலைமுறையில் அழிஞ்சு நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே. மிஸ்டர், நாங்க அப்படித்தான் ஆடுவோம் பாடுவோம் சாரம் மிக்க தர்மம். அளினா, உன் வாழ்க்கையில பட்டு விபரீதம் நடக்கல, ஆனந்தனுடைய வாழ்க்கையிலே விபரீதம் நடந்து போச்சு. மறுகிறவும் நீ உன் வீட்டுலதான் இருக்கணும். சப்போஸ் என் கையில கிடைச்சிருந்த மாதிரி வேற யாராவது ஒரு அயோக்கிய கையில கிடைச்சிருக்க. என்னுடைய அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து அத்தனை பேரும் வந்திருக்காங்க. வெரி குட் வெரி குட். சொன்னாருன்னு சீக்கிரமே சொல்லுங்க.
நீ உண்மையை சொல்லு, கேளுங்க. இச்சிறியேனின் திருமுறை அரங்கேற்றப்படுகிறதென்றால் அது யான் பெற்ற இன்பம் மட்டுமல்ல, இவ்வையகமே பெற்ற இன்பம். எங்கள் ஆதிசக்தி நாயகியின் துணை பெறுவோமே, ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, அமரர்க்கு சா அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா, எத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா. போறீங்க, அந்த திமிர் இன்னும் அடங்கிடும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. பரமேஸ்வரி ராஜேஸ்வரி என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கு, எவ்வளவு பணம் வேணும்? தெய்வத்தில் முன்னிலையில் ஊமை மனம் பேசுதம்மா. இதுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன், எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். என் முன்னால் ஆடாம அசையாம நிக்கணும். நடியாதே, வளையாதே. டாக்டர் சங்கர் ராஜா, வயதுதான் உதைக்குது. இப்ப என்னங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு? ஐயா, உங்களை நடந்து போக விட மாட்டேன். இப்ப நீங்க வண்டியில ஏறல, குண்டு கட்டா தூக்கி உட்கார வச்சிருவேன். பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் வீட்டுல ஒண்ணும் இல்ல. என்ன பள்ளிக்கூடத்துல சேர்த்துறியா? சரவணன் வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு? ஏண்டா அங்கேயே நிக்கிற? What do you mean? I mean the silver tumbler. What? Come out, I say, come out! Ha, 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 ha.
வச்சுட்டு இருக்கேன் பாருங்கோ, அக்கறை கத்தி அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, அதை வச்சுதான் சொல்றேன். தொழில மோதனா நிச்சயமா நான் தான் ஜெயிப்பேன். கர்வத்திலேயோ அகந்தையிலேயோ சொல்லல, சர்க்கரை இல்லாம பாலை சாப்பிட்டுடலாம், ஆனா பால் இல்லாம சர்க்கரையை திங்க முடியாது. எங்க பெரியப்பா பால், நீ சர்க்கரை, எனக்கு அவர் தான் இருங்க வெறுப்பு வைக்கிறேன். என் பைப்புக்கா இல்ல எனக்கா? கொள்கையிலே வித்தியாசம் கொடுத்தோம், அப்ப நாம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கப்படா இருக்க கூட.